Hi, hello friends. Hi, Kam. Hi, Sam. Bangiri busy pola chindrasa kaile pudika mudiyala romanala alaya kaanum. What is the matter? Aduva ore busy da, busy work. Nagda theriyum IT work enna ore busy. Romba tired ah irukku. Adala dhaan ungitta romanala pesala. Innikku da konjam free ah irundha. Adha onnu paaka vandha. First na oru mukkiyamaana vishayam clear pannirren. என்னடா நாங்கள் ரெண்டு பேரும் பார்க்கும்போது சில சமயம் வசனமாட முக்கியம் படத்தை பாடுற அந்த மாதிரி ஒரு லுக்லேயே இருப்போம். சில சமயம் சம்மந்தமே இல்லாத ஆங்கிலெல்லாம் பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கும். அது ஆப் இஷ்யூ, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேறு நல்ல ஆப்பாக பார்த்து நான் புதுசாக ஒரு வீடியோ ரெடி பண்ணுற வரையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? டன். ரொம்ப சீன் போடாத. சரி, எதுக்கு வந்த? என்னடா நண்பனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, பாசமாக பார்க்க வந்தால் ஏன்டா இப்படி ரொம்ப ஓவராக சீனு போடுற? டே ரொம்ப நடிக்காதடா. பழைய டைலாக் தான், இருந்தாலும் சொல்கிறேன். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாரும் இந்த ஊருக்கே தெரியும், ஓகேவா? என்கிட்டயே உன்னோட புளிப்புத்தனத்தை காட்டாத. இப்போ நீ போர் அடிக்குது, உனக்கு ஒரு படம் பார்க்கணும், சர்ச் பண்ண சோம்பேறித்தனம், அதால் என்னை கேட்க வந்த, கரெக்டா? எப்படி தான் கண்டுபிடிச்ச? உன் மூஞ்சா பார்த்தால எனக்கு தெரியாது. சரி சொல்லு, எந்த மாதிரி படம் பார்க்கணும்னு நினைக்கிறேன், நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இதுதாங்க நட்பு கழகு. ஓகே, பேட்டில் லாஸ் ஏஞ்சலஸ் முன்னாடி ஒரு படம் சஜஸ்ட் பண்ணலை, அதே மாதிரியே ஒரு படம், சிறப்பான தரமான வேறு லெவலில் ஆக்ஷன் படம். நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், ரீசெண்டான படமாக இருக்கணும், ஓகேவா? இதுதான் என்னோடய கண்டிஷன். இவ்வளோதான விஷயம். இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸியான மேட்டர், கண்டிப்பாக சொல்கிறேன். படத்தோட பேர் மார்டல் இன்ஜின்ஸ். நான் திரும்பவும் சொல்கிறேன், படத்தோட பேர் மார்டல் இன்ஜின்ஸ். இந்த படம் 2018 ரிலீஸ் ஆன ஒரு படம், ஓகேவா? உனக்கேற்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான மாறுபட்ட படம், உனக்கேற்ற மாதிரி ஆட்களுக்காகவே எடுக்கப்பட்ட படம்னு கூட சொல்லலான்டா அந்த படத்தை. சூப்பரடா. படத்தோட பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வேறு லெவல் இருக்குது. இந்த படத்தோட கதை என்ன? நான் இந்த படத்தை எப்படி மிஸ் பண்ணேன்? சரி, நீ ஃபஸ்ட்டு படத்தோட கதையை பற்றி சொல்லு. ஒஸ்ட்டு ஃபெல்லோடா நீ. எப்போ பார்த்தாலும் கம்ப்யூட்டரு, ஒர்க்கு, கேமுன்னு இருந்தால் எப்போ வெளியுலகம் தெரியும்? அட்லீஸ்ட் இன்டர்நெட் வச்சுருக்கியே, அதையாவது கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தா தான் லேட்டஸ்ட்டு படத்தை பற்றி தெரியும். வேலையாக ஜாயின் பண்ணி 3 வருஷம் ஆச்சு. வேலைன்னு இருந்தால் எப்படி தான் வெளியுலக தெரியும்? கொஞ்சமாவது வெளியுலகத்துக்கு பாரு, அப்போ தான் லைஃப் கலர்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும், ஓகேவா? ஓகே, இந்த படத்தோட கதை எப்படி இருக்குன்னா, உலகம் அழிஞ்ச பிறகு நடக்கிற நிகழ்வுகள் தான் இந்த படத்தில் ஒரு கதையாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மொத்த உலகம் அழிஞ்சிடும், ஓகேவா? நிலத்தில் மக்களால் வாழவே முடியாது. ஸோ மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நகரத்து மக்களும் ஒரு மிகப்பெரிய வண்டி மை, ஒரு நகரமே ஒரு வண்டிக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும்? அது ஒரு பெரிய வண்டி, ராட்சத வண்டி. ஸோ அது ஒரு நகரம் வண்டி. ஸோ அந்த மாதிரி வண்டிக்குள்ளே எல்லா நகரத்து மக்களும், ஒவ்வொரு நகரத்து மக்களும் தனித்தனியாக ஒரு வண்டியை உருவாக்கி வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. சாப்பாட்டுக்கு உணவுக்கும் சண்டை போட்டுருப்பாங்க. ஸோ எல்லா நகரத்து மக்களும் ஒருத்தங்க அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போது 2 பேர், யாருனே தெரியாது 2 பேர், ஹீரோ ஹீரோயின் சேர்ந்து இந்த சண்டையை தடுத்து நிறுத்தி எப்படி மக்களை காப்பாற்றுறாங்க அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான சூப்பரான மாறுபட்ட கதை தான் மார்டல் இன்ஜின்ஸ். சூப்பராக இல்லை கதை? ஏண்டா, இது உனக்கே கொஞ்சம் டூ மச்சா தெரில. மூவி ரிவ்யூவில் பேசுகிற மாதிரி என்கிட்டையும் பேசுகிறேன் பார்த்தியா? நான் உன் நண்பன்டா. சரி ரைட்டு விடு, பழக்க தோஷம். படத்தோட ப்ளஸ்ஸை பற்றியாவது கொஞ்சம் சொல்ல கேட்போம். டேய், இந்த படத்தோட டேரக்டரே ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தானே, கிறிஸ்டியன் ரிவர்ஸ். கேள்விப்பட்டிருப்பியே, ஹார்விட், லார்ட் ஆஃப் த ரிங்ஸ், இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபேண்டசி திரைப்படங்களை இயக்குனவர் தான் இந்த கிறிஸ்டியன் ரிவர்ஸ். இவர் தான் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு, ஓகேவா? இந்த படத்தோட கதை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஓகேவா? ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், லைக் நிறைய பேருக்கு புரியாது. ஸோ அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ். ஏன்னா இந்த படம் ஒரு மார்டல் இன்ஜின்ஸ் அப்படின்னு ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுத்த படம். என்னதான் இந்த படம் ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுத்தாலும் இந்த படத்தில் வர விஷயங்களை மக்களுக்கு புரியாமல் இருக்குது. ஸோ அதுதான் இந்த படத்தில் ஒரு சின்ன மைனஸ். அதனால் இந்த படம் என்ன, இவ்வளோ பட்ஜெட் செலவு பண்ணி இவ்வளோ பிரம்மாண்டமே இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக எடுத்தாலும் இந்த படம் அந்தளவுக்கு போகலை. இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 70 crores, இந்த படம் சம்பாதிச்சது 55 crores. ஒரு லாஸ் தான், பட் இருந்தாலும் இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான படம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வேறு என்ன ப்ளஸ்? ஹீரோ ஹீரோயின்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லேன். லைக் ஹீரோ பேர் பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஷீஹன், அண்ட் ஹீரோயின் பேர் பார்த்தீங்கன்னா ஹீரா ஹில்மர். இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேரும் ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இவங்க 2 பேரும் சண்டை போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஹீரோ வந்து அப்பாவியாக இருப்பார், ஹீரோயின் வந்து ஒரு பழிவாங்க துடிக்கிற ஒரு ஹீரோயின் மாதிரி காமிச்சிருப்பாங்க. இனிஷியலாக இவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய சண்டை வரும், நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, எப்படி சமாளிக்கிறாங்க, அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. உங்க கூட பேசி உன்ன மாதிரியே வருது. ஸோ ஓகே, இந்த மாதிரி எப்படி சமாளிப்பாங்க அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரைக்குன்னு ஒரு கேரக்டர் வரும். நம்ம ஸ்டீஃபன் லேங் இந்த டோன்ட் ப்ரீத் படத்துலாம் வருவார், அவர் தான் நீ பார்த்துருப்ப, அதான் அந்த கண்ணு தெரியாத வயசானவர் அவர் தான். ஸோ அவர் ரொம்ப சூப்பராக அந்த படம் நடிச்சிருப்பார். ஸோ நடிப்பு படத்துலேயும் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட கான்செப்ட் அந்த படம் வந்து எல்லாருக்கும் புரியல, கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. அந்த படத்தில் சில விஷயங்கள், அந்த டெர்மினாலஜிஸ், அவங்க யூஸ் பண்ணுற விஷயங்கள், இதெல்லாம் புரியல. ஸோ அதெல்லாம் இந்த படம் வந்து ஒரு லாஸாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ ஆல்ரெடி பார்த்த கதை மாதிரி தான் இருக்கும் இந்த படம், பட் ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்னை பொறுத்த வரையும். இந்த படத்தில் இந்த சிஜிஐ கிராஃபிக்ஸில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதுவும் இந்த நகரங்கள் நகரம் மாதிரி, அப்புறம் இந்த ஒரு பெரிய நகரம் லண்டன் வந்து ஒரு பெரிய நகரம், ஒரு பெரிய வண்டி, அப்புறம் இந்த பெரிய வண்டி எப்படி ஒரு சின்ன நகர வண்டியை பிடிக்குது, அந்த மாதிரி சின்ன சின்ன கிராஃபிக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. சிஜிஐ தக்காளி வேறு லெவலில் இருக்கும். இந்த திரைப்படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே சிஜிஐ அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் இந்த படத்தோட கான்செப்ட் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கலை இருக்கலாம் மேபி. ஸோ அதெல்லாம் இந்த படம் வந்து ஓடல, ஓகேவா. ஸோ அந்த பட்ஜெட் கலெக்ட் பண்ணல, பட் என்ன படத்தோட டிஃப்ரெண்ட்டான படம்டா இது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாரு இந்த படத்தை. ஸோ படத்தோட பேர் நான் மறுபடியும் சொல்கிறேன், மோர்டல் இன்ஜின்ஸ். ஓகே சூப்பர், எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஆனால் எந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது அதை மட்டும் ஏன்டா அப்படி சொல்ல மாட்டேன், அதை மட்டும் கடைசியாக சொல்லி ஏன்டா என்னை அலைய விடுற, பாடா படுத்துற, சீக்கிரம் சொல்கிறா ஏண்டா, அதை கூட தேட மாட்டேடா சோம்பேறி பயலே. இந்த படம் எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லையும் அவைலபிளாக இல்லை. சரி, உனக்காக சொல்லலாம்னு மக்களுக்காக சொல்லணும்ல, மக்களுக்காக நான் சொல்கிறேன், உனக்காக இல்லை. சாரி கைஸ், இந்த படம் எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லையும் அவைலபிளாக இல்லை, யூடியூப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. யூடியூப்பில் பணத்தை கட்டி பார்க்கலாம். மற்றபடி நீங்கள் எந்தெந்த முறையில் பார்க்கலான்னு உங்களுக்கே தெரியும், அந்தந்த முறையில் நீங்கள் படத்தை பார்த்துக்கோங்க. அதை சொன்னால் அப்புறம் என்னை பிளாக் பண்ணிடுவாங்க, ஓகேவா. அதனால் என்னை வெளிப்படையாக சொல்ல முடியாது, உங்களுக்கே தெரியும் எப்படி பார்க்கணுன்னு, பார்த்துக்கோங்க ஓகே. வாய்த்தவரி வந்துருச்சு, ஓகே கண்ட்ரோல் பண்ணிட்டப்பா. ஓகே, ஸோ இது வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் அவைலபிளாக இல்லை, யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, பணம் கட்டி வேணால் பார்த்துக்கோங்க சரியா. மற்றபடி நீங்கள் எப்படி பார்த்தோன்னு பார்த்துக்கோங்க. பட் ஒரு நல்ல விஷயம், இந்த திரைப்படம் தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது, ஓகேவா. அது சூப்பரான மேட்ரு, அதுதான் முக்கியமான மேட்ரு, ஓகேவா. ஸோ படத்தோட பேர் மார்டல் இன்ஜின்ஸ், டோன்ட் மிஸ் இட். நீ மிஸ் பண்ணாமல் பாடுறா. இன்றைக்கி சாட்டர்டே தானே, அடித்து தூள் கலப்புறேன், நேராக போகிறேன் பார்க்குறேன், ஓகேவா. மோர்டல் என்ஜின்ஸ் நீ சொல்லிட்ட, அதுக்கு பிறகு வேறு என்ன வார்த்தை, கண்டிப்பாக போய் பார்க்குறேன், ஓகேவா. டன். இதே மாதிரி எனக்கு வேறு ஏதாவது படம் வந்து பார்த்து வை, ஓகேவா. ஏண்டா வேலை இல்லைன்னு சொல்லிவிட்டு எனக்கு வேலை கொடுக்குறியா? சரி, உனக்காக இல்லைனாலும் நம்ம யூடியூப் நண்பர்களுக்காக கண்டிப்பாக பார்த்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன், அதான் என் வேலை, ஓகேவா. அப்படியே உனக்காகவும் நான் பார்த்து சொல்கிறேன், நண்பனாக போயிட்டியே, என்ன பண்ணுறது. கைஸ், உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன, மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க. வேறு ஏதாவது விஷயம் சொல்லலாம், வேறு படத்தை பற்றி நான் சாமுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி நீங்கள் நினச்சிங்கன்னா ஆடக்கூட மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க, ஓகேவா. ஓகே கைஸ், பாய் பாய் கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம், பாய்.